ஸோ கைஸ், நம்ம தளபதியில் லியோ படம் பார்த்தோம்னா நேற்று 500 crores க்ராஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை பார்த்தோம்னா ஆஃபீஸில் ட்ராக்கர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தளபதியிலே கெரியர்லேயே மிக முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று 500 crore அப்படிங்கிறது தளபதியுடைய கெரியரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதுவும் லியோ படத்து மூலமாக நடக்குது. தளபதி ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் வரதெல்லாம் வேறு லெவல் தான். தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா ட்விட்டரில் வந்து ட்வீட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஷோ ஃபுல்லாக இருக்குது, இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டர்ஸ் பார்த்தோம்னா நேற்று ஷோ கூட பார்த்தோம்னா எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆல்மோஸ்ட் அப்படின்னு மாதிரி அவங்களே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பால்வாடி பசங்க பார்த்தோம்னா தியேட்டரில் வந்து காத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கதறிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், ப்ரூஃபை காட்டிட்டு பேசுங்கடா, இல்லைனா பேசாதீங்க. ப்ரூஃபே எதுவும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, வெறும் ஸ்டில்ஸை மட்டும் வச்சு. அது அப்படிங்கிறத புரியல. ஸோ என்ன தான் லியோ வந்து டாமினேட் பண்ணாலும் லியோ வந்து தட்டி தூக்கிடுச்சு. ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணுறதா நெக்ஸ்ட் டார்கெட்டு, அது டெஃபினட்டாக பீட் பண்ணிடும். மல்டி ஸ்டார் உள்ள இறக்கி பார்த்தோன்னா இவ்வளோ கலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஆடுறாங்க அப்படின்னா நம்ம தளபதி சோலோ ஹீரோவாக செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வயிறு இடையதாக செய்யும். அதனால தான் பால்வாடி பசங்களோட சத்தம் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பெங்களூர் ஆகட்டும், அடுத்ததாக கேரளா கர்நாடகா அப்படின்னு எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தோன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக தான் போயிட்டுருக்கு. அது அந்த தியேட்டர் ஓனருங்களும் சரி, தளபதி ஃபேன்ஸும் சரி அப்பப்போ ட்விட்டரில் வந்து ட்வீட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. தியேட்டர் ஓனர்ஸே பார்த்தோன்னா எல்லாருமே லியோ படம் எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சில பால்வாடி பசங்க பார்த்தோன்னா நஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னுக்காக தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிலர் பார்த்தோன்னா பீட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்தாங்க. பட் ஒன்றும் நடக்கல. இப்பவே பார்த்தோன்னா ஜெயிலர் பாதி காலி பண்ணியாச்சு. தளபதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம். சோ அந்த பிராண்டுக்கான வேல்யூ வந்து இந்த படம் வந்து ரீச் பண்ணி இருக்கு. ஆனா 38 இயர்ஸ்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா தமிழ் படத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆனா லியோ தான். 38 வருஷத்துல ஹையஸ்ட் ஃப்ரைடேஸ்ல 50 lakhs கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு தியேட்டர்ல மட்டும் ஒரு எங்க அதாவது ரெண்டு ஸ்கிரீன் சேர்த்து உட்லண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இப்போ வந்து போற போக்கு பார்த்தா கான்ஃபிடன்ட். இப் கலெக்ஷன்ஸ் இப்படியே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தீபாவளிக்கு 1 crore கிராஸ் பண்ணிடும். வாட்ஸ்அப்பில் வர வதந்தியெல்லாம் வச்சுட்டு யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுற கும்பலாம் இங்கே சுற்றிட்டு இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதை நினச்சா தான் ரொம்பவுமே பரிதாபமாக இருக்குது. இதில் வேறு உங்களோட நாங்கள் சீனியர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சீனியர்னால் மண்டையில் கொஞ்சமாவது மூளை இருக்கணும்ல, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ப்ரூஃபோட வீடியோ போடணும். அதுவும் கிடையாது. யாரை சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் தான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு கேட்டே இருந்தீங்க. அந்த SRFC அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப் சேனல் அப்படின்ற மாதிரி சேனல் பேர் வந்து SRFC அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ரூமர் ஃப்ராடு சேனல் அப்படிங்கிறது அதனோட SRFC அப்படிங்கிற மீனிங்கு. ஏன்னா எந்த ஒரு வீடியோலையுமே பார்த்தோன்னா ப்ரூஃபே இருக்காது, வெறும் ஸ்டில்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கும். ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனோட தகவல் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ப்ரூஃபே இருக்காது. இது எல்லாத்தையோட செம்ம காமெடி என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வர வதந்தியை வச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற ஒரே ஒருத்தர்னா அது இவராக தான் இருக்க முடியும். எப்படி தலைவன் முடியுது அதுதான் தெரியல. எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் போடும்போதே தெரிஞ்சிருக்கு சேனலும் வதந்தி, யூடியூப் சேனல் நடத்துகிறதே பார்த்தோன்னா வாட்ஸ்அப் வதந்தி மூலமாக தான். அது இல்லைனா அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் ஸ்டாரை எந்த அளவுக்கு தூக்கி முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளும் பார்த்தோன்னா பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் இது செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஏன்னா இவரை சுற்றி இருக்கிற சில பேர் தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க, மற்ற யாருக்கும் அதை பற்றி தெரியறதில்ல. இந்த திருச்சி ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருல, அவர் பார்த்தோன்னா தளபதி தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரு. அப்புறம் லலித் அவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவரோட பினாமி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, அவர்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி பேசி திட்டி பார்த்தோன்னா ப்ரூஃப் கேட்குறாங்க. அந்த ப்ரூஃபும் கொடுக்கறது கிடையாது. அவரோட தியேட்டர் நேம் என்னன்னு கேட்குறாங்க, அதை கூட சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. நீ பேசுறதெல்லாமே தப்புதான். ஆமா, என்ன இது எது சரியா பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, நீங்க பேசுறதெல்லாமே தப்புதான். ம், அவர் பேசுறதெல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, உங்களுக்கு எங்க தியேட்டர் இங்க பாருங்க, உங்களுக்கு எங்க தியேட்டர் இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு என்ன வசூல்னு தெரியல, யார் ப்ரொடியூசர்னு தெரியல, வசூல் ஏறிச்சா இறங்கிச்சான்னு தெரியல, எதுவுமே தெரியல. தெரியாம சும்மா யூடியூப் சேனல் ஏதாவது ஒன்று உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசி விட்டுட்டு நான் வந்து அந்த சங்கத்தில் இருக்கேன் இந்த சங்கத்தில் இருக்கேன் இப்படி பேசிட்டு போறீங்க. சரி, நம்ம வந்து இதுக்கு ரிப்ளை கொடுத்தா தப்பு தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எதுவுமே பேசாம இருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறீங்க. என்ன அடிப்படையில் பேசுறீங்க? சரி, உங்கள் தியேட்டர் பேர் சொல்லுங்கள், அதை விட்டுருங்க. திருச்சியில் உங்கள் தியேட்டர் பேர் சொல்லுங்கள், செக் பண்ணி என்னன்னு கேட்கட்ட. அவர்கிட்ட தியேட்டர் கன்ஃபார்ம் தான் பண்ணுறீங்க? அப்புறம் கன்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா?
நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா வாயை திறந்து கடைசி வரைக்கும். சரி ரகசியமாக வச்சுக்கோங்க, ரகசியமாக வச்சுக்கணும் உடனே. சரி யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு கூட பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு நெருக்கமானவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் பதில் கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தோன்னா பக்கா ஃப்ராட் தனமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குமே பார்த்தோன்னா ப்ரூஃப் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் ஜெயிலர் படத்தோட கலெக்ஷன் இல்லையோ பீட் பண்ணிடவே கூடாது, ரஜினி அவர்களுக்கு மேலே விஜய் வந்துடவே கூடாது அப்படின்னு தான். ஆல்ரெடி தளபதி சூப்பர் ஸ்டார்லாம் பீட் பண்ணி போயாச்சு, அதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தோன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நேத்து ஃபுல் டீடைல ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன், யாராவது பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த SRFC அப்படிங்கறதுல அவர் வேணாலும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. உங்க பகுதியில் லியோட வசூல் எப்படி சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் போச்சு. இப்போ வந்திருக்கு இந்த பண்ணி லியோ பெருசாக தான் போயிட்டு இருக்கு. கேட்குறாங்க எவ்வளோ வேரி ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்பட்டு? எங்களுக்கு நஷ்டம் இல்லை, எங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் இல்லை. கண்டினியூ நல்லா தான் போச்சு. இப்போ வந்திருக்கு இந்த பண்ணி லியோ பெருசாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆடி மாதமாக இருந்தானா ஆவணி மாதமாக இருந்தானே கண்ணாத்தை முடிச்சு போட வேண்டியா? கேக்குறாங்க பட்டத்தை யாரையா கேட்டாங்க? யாருமே கேட்கல, இவங்களே பார்த்தோம்னா புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருக்கு அதை கொடுக்க வேணாம், எங்களுக்கு அதை கேட்டு வாங்கிற அவசியம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதையும் தாண்டி தளபதி அப்படிங்கிறத சமகத்து அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ பீட் பண்ணி போயாச்சு. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசி பேசியே பார்த்தோம்னா அவரோட மார்க்கெட்டே டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவரே இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அவருக்கே பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு சூப்பர் ஸ்டார் தேவைப்படுது 600 crore வசூல் எடுக்கிறதுக்கு. ஆனால் தளபதி சோலோவாக இருக்கார், அவரே பார்த்தோன்னா 600 crore எல்லாம் தட்டி தூக்கிட்டு போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கூடி சீக்கிரமாக அது நடக்கதான் போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட அஃபீஷியல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தியேட்டர் ஓனர்ஸும் பார்த்தோம்னா ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2 months இருக்கு. ஸோ இந்த இயரோட எண்டில் பார்த்தோம்னா இந்த இயரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தோம்னா 2021 மாஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம்னா இயர் எண்டில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 2023 பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா எந்த படம் அதிகமான ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போவே நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்தோன்னா லியோ தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது, 1 weekly அது கலெக்ட் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தரெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் சினிமா தியேட்டர் நடத்திட்டு இருக்கிற 38 வருஷத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ கலெக்ஷன் கொடுத்தது லியோ மட்டும்தான், அதுவும் 1 weekly கொடுத்ததெல்லாம் லியோ மட்டும்தான் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 850 தியேட்டர்ஸில் பார்த்தோன்னா லியோ படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற எல்லா தியேட்டர்ஸுமே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் சோர்ஸாக ரன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு தான். ஏன்னா படம் ரிலீஸ் 10 days ஆக போகுது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு படத்துக்குமே நடக்காது. அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில தியேட்டர்ஸ் அதை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து படத்துக்கு கூட்டமே வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மற்ற தியேட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கூட்டமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும் தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து அஃபீஷியலாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அதெல்லாம் இந்த பசங்க பார்க்கறதில்ல போல. ஸோ இதெல்லாம் வாட்ஸ்அப் வந்து வச்சு நியூஸ் பாரு நிறைய பேருக்கு தெரியாது, அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அஃபீஷியல் நியூஸ்னா என்ன, ப்ரூஃப்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பார்த்தோன்னா வாட்ஸ்அப் வந்து வச்சு நியூஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தளபதி ஃபேன்ஸ் பார்த்தோன்னா பார்த்து காண்டாகிட்டு இருக்க வேணாம். அதெல்லாம் தளபதி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஜெயிலர் படத்தோட கலெக்ஷன் பார்த்தோன்னா 600 crore 650 crore அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபீஷியல் பார்த்தோன்னா 575 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஃபேக் அப்படின்னு நம்ம சொன்னால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 575 தான் அஃபீஷியல். இவங்க 600 crore சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அதனால் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் வெறும் வதந்தியை மட்டும் வச்சும் தகவலை வச்சு மட்டும் வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, ப்ரூஃபோட தான் மட்டும்தான் போடுவோம். அதுதான் நம்ம தளபதி ஃபேன்ஸோட வழக்கமும் கூட. ஸோ இந்த மாதிரி ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தோன்னா ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது மூலமாக நிறைய விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றியும் சரி, இந்த மாதிரி பால்வாடி பசங்களுக்கு பற்றியும் சரி, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.